ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு உங்கள் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சில முக்கியமான லேக்ஸ், அதே போல உலகத்தில் இருக்கிற சில முக்கியமான. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு உங்கள் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சில முக்கியமான லேக்ஸ், அதே போல உலகத்தில் இருக்கிற சில முக்கியமான. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு உங்கள் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சில முக்கியமான லேக்ஸ், அதே போல உலகத்தில் இருக்கிற சில முக்கியமான. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு உங்கள் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சில முக்கியமான லேக்ஸ், அதே போல உலகத்தில் இருக்கிற சில முக்கியமான. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் எவ்ரிவன். இப்போ ஓகேவா? வாய்ஸ் கிளியரா? இப்போ ஓகேவா கோபி சங்கர்? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆடிபிள் இப்போ கிளியரா இருக்கா? ஆடிபிளா இருக்கா? கோபி சங்கர் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? எனி ஒன்? ஆடிபிள் இப்போ கிளியரா இருக்கா? ஆடிபிளா இருக்கா? கோபி சங்கர் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ கோபி. சரி, ஓகே. இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய 10 ஏரிகள் பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லேக் வந்து பண்ணால் வேம்பநாடு லேக். ஸோ இந்த வேம்பநாடு லேக் வந்து எங்கே இருக்குது? கேரளாவில் வந்து இருக்குது. அதே போல் சிலிக்கா லேக் ஆர் சிலிக்கா லேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இது வந்து எங்க இருக்குன்னா ஒடிஷால வந்து இருக்கு. இதுதான் வந்து பிராகிஷ் வாட்டர் லகூன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேயா, நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி சாகர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால வந்து இருக்கு. சிவாஜி சாகர் லேக் வந்து எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. இந்திரா சாகர் லேக் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ இந்திரா சாகர் லேக் மத்திய பிரதேஷ். பேங்காங் லேக் வந்து பாத்தீங்கன்னா லடாக். ஓகே, பேங்காங் லேக் வந்து லடாக். புலிகட் லேக் வந்து ஆந்திர பிரதேஷ். சர்தார் சரோவர் லேக் வந்து குஜராத். நாகார்ஜுன சாகர் லேக் வந்து தெலங்கானா. லோக்டாக் லேக் வந்து மணிப்பூர். அண்ட் உலார் லேக் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்தியாவில் இருக்கிற 10 மிகப்பெரிய ஏரிகள், அதுல லார்ஜஸ்ட் லேக் வந்து பாரு வெம்பநாடு லேக். ஓகே, ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் இன் இந்தியா, என்னென்ன லேக்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில இருக்கு, வேற சில லேக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஸோ அதுல அடுத்து பார்க்க போறது வந்து பாரு புலிகட் லேக். ஸோ புலிகட் லேக் வந்து ஆல்ரெடி பார்த்தோம், பழையவர்காடு ஏரி வந்து பாரு ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து பாரு கொல்லேரு லேக். இந்த கொல்லேரு லேக் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, இந்த கொல்லேரு லேக் எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ்ல தான் வந்து இருக்கு. ஓகே, ஸோ கேட்பாங்க, ஸோ கொல்லேரு லேக் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ்ல தான் இருக்கு. இட் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப்லாங் லேக். இது எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்ல வந்து இருக்கு. ஓகே, ஆஃப்லாங் லேக் வந்து எங்க இருக்கு? அஸ்ஸாம்ல வந்து இருக்கு. அடுத்து தீபோர் பீல், இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தீபோர் பீல் லேக் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து அசாம்ல தான் வந்து இருக்கு. ஓகே, அண்ட் சாந்துபி லேக் வந்து அசாம். கன்வார் லேக் பீகார்ல வந்து இருக்கு. அமிர்சார் வந்து குஜராத். கன்காரியா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்காரியா லேக் வந்து குஜராத். அண்ட் பாத்கல் லேக் வந்து பாத்தீங்கன்னா ஹரியானால வந்து இருக்கு. இதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸே வந்து பார்த்தோம், ஒரு க்வெஸ்சன்ஸ் கூட நான் வந்து கொடுத்துருந்தேன். ஓகே, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் லேக்ஸ், இந்தியாவில இருக்கிற இம்பார்ட்டன்ட் லேக்ஸ். ஓகே, அதே போல பிரம்ம சரோவர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அது வந்து எங்க இருக்குன்னா ஹரியானால வந்து இருக்கு. நெக்ஸ்ட் சந்திரா தால், இது இமாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் மகாராண பிரதாப் சாகர் லேக் வந்து இமாச்சல் பிரதேஷ். இதுவும் நம்ம எஸ்டர்டே குவஷன்லேயே நம்ம வந்து பார்த்தோம், மகா பிரதாப் சாகர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து டால் லேக், இதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம். டால் லேக் வந்து எங்க இருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து இருக்கு. அதே போல உலார் லேக்கும் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து இருக்கு. இது ரெண்டுமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக் தான். டால் லேக், உலார் லேக், இது ரெண்டுமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக் தான். ஓகே, நெக்ஸ்ட் அகரா லேக் வந்து கர்நாடகா. உல்சூர் லேக் வந்து அதுவும் கர்நாடகா. நெக்ஸ்ட் குட்டநாடு, சாஸ்தம் கோட்டா, இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குட்டநாடு லேக் அதே போல சாஸ்தம் கோட்டா லேக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே எங்க இருக்குன்னா கேரளால தான் வந்து இருக்கு. ஓகே, ஸோ குட்டநாடு லேக், சாஸ்தம் கோட்டா லேக் ரெண்டுமே வந்து கேரளால வந்து இருக்கு. ஓகே, இதை தவிர்த்து வந்து போஜ் தால், போஜ் லேக் ஆர் போஜ் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், மத்திய பிரதேஷ்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் சிவ்சாகர், இப்பதான் பார்த்தோம், மகாராஷ்டிரால வந்து இருக்கு. அடுத்து லோக்டாக் லேக் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர். ஓகேயா, நெக்ஸ்ட் உமியம் லேக் வந்து மேகாலயால வந்து இருக்கு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உமியம் லேக் வந்து மேகாலயா. தாம்தில் வந்து மிசோரம். சில்கா லேக் ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஒடிஷா. அதே போல ஹரிக்கே லேக், ஹரிக்கே வெட்லேண்ட் எங்க இருக்குன்னா பஞ்சாப்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஹரிக்கே வெட்லேண்ட் ஆர் ஹரிக்கே லேக் எங்க இருக்குன்னா பஞ்சாப்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கஞ்சலி லேக் வந்து பஞ்சாப். ஓகே, கஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், பஞ்சாப்ல வந்து இருக்கு. அடுத்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் என்னது? சாம்பார் லேக். இது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டீசோம் கோ லேக் வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம்ல வந்து இருக்கு. ஸோ ஹையஸ்ட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஞாபகம் நினைக்கிறேன், இந்தியாவோட ஹையஸ்ட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் செம்பரம்பாக்கம் ஏரி வந்து பார்த்தா தமிழ்நாடு. ஓகே, நெக்ஸ்ட் உசேன் சாகர் வந்து தெலுங்கானா. கோவிந்த் பல்லாபன் சாகர் வந்து யூபி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோவிந்த் பல்லாபன் சாகர் யூபி. நெக்ஸ்ட் வந்து பீல் சாகர் லேக் வந்து யூபி. பீம்தால் உத்தரகாண்ட். அண்ட் கலிவேலி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகே, கைவேலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கிற சில முக்கியமான ஏரிகள், இதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் நம்மளால வந்து படிக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து கிட்டத்தட்ட வந்து 10-15 லேக்ஸ் கிட்ட வந்து இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்மளால வந்து படிக்க முடியாது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ், இதை படிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து நான் லிஸ்ட் தரேன், இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து லேக்ஸ் வந்து வேணும்னா லிஸ்ட் செப்பரேட் லிஸ்ட் வந்து இருக்கு, அந்த லிஸ்ட்டை நான் ஷோ பண்றேன். அது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்கேஸ் ஏதாச்சும் நியூஸ்ல வந்து லேக்ஸ் வந்து வருதுன்னா எது வந்து நியூஸ்ல வந்துருக்கோ அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து படிச்சுக்கோங்க. எல்லாமே வந்து படிக்க தேவையில்ல. ஓகே, ஓகே, சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உலார் லேக். ஸோ உலார் லேக் தான் வந்து இந்தியாவோட பிக்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஏஷியாவோட பிக்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கும் வந்து உலார் லேக் தான். ஓகே, உலார் லேக் இஸ் தி ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் ஏஷியா. அண்ட் இட் இஸ் ஃபார்ம்ட் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் டெக்டானிக் ஆக்டிவிட்டி. அடுத்தது வந்து அப்பர் லேக். இது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. அண்ட் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஆர்டிபிஷியல் லேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே,
அண்ட் இந்தியா அண்ட் ஆல்சோ ஏஷியா, ஏஷியாவோட லார்ஜஸ்ட் ஆர்டிபிஷியல் லேக் வந்து அப்பர் லேக். ஓகே, நெக்ஸ்ட் சிலிகா லேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிஷால வந்து இருக்கு. லார்ஜஸ்ட் சலைன் வாட்டர் லேக், அதாவது பிராக்கிஷ் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியாவோட லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகா லேக். அடுத்தது வேம்பநாடு லேக் தான் வந்து இந்தியாவோட லாங்கஸ்ட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேரளால வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சோளமு லேக், அதாவது டி லாஸ்டா வந்து பார்த்தோம் என்னது சிக்கிமோட ஹையஸ்ட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேனே. ஓகே, டி சோம்கோ லேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, ஸோ அதுதான் இங்க சோளமு லேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சிக்கிம்ல வந்து இருக்கு, இந்தியாவோட ஹையஸ்ட் லேக். ஓகே, நெக்ஸ்ட் லோனார் லேக், இது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால வந்து இருக்கு. அண்ட் இந்த லேக் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா டியூ டு மீட்ராய்ட்ஸ் இம்பாக்ட்னால ஃபார்ம் ஆயிருக்கு இந்த லேக். ஓகே, ஸோ மீட்ராய்ட்ஸோட இம்பாக்ட்னால ஃபார்ம் ஆன லேக் தான் வந்து இந்த லோனார் லேக். அண்ட் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால வந்து இருக்கு. ஓகே, அண்ட் ஒன் ஆஃப் தி நேஷனல் ஜியோ ஹெரிட்டேஜ் மானுமெண்ட்ஸ் கீழே வந்து இந்த லேக் வந்து வருது, லோனார் லேக் வந்து வருது. ஓகே, அண்ட் நான் சொல்லியிருந்தல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் தரேன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த லிஸ்ட் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிஸ்ட்டுமே வந்து இருக்கு. ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வந்து வச்சுக்கோங்க. சரி, இது எல்லாமே நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இதுல எது கரண்ட் அஃபேர்ஸ்ல இல்ல கரண்ட் இவெண்ட்ஸ்ல வந்து வருதோ, ஸோ அது மட்டும் நீங்க வந்து படிச்சா போதும். அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் புக்ல இருக்க லேக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்க வந்து எல்லா ஸ்டேட்ஸோட லேக்ஸ், இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, மேகாலயா, மிசோரம், ஒடிஷா, பஞ்சாப், எல்லா ஸ்டேட்ஸ், ராஜஸ்தான், சிக்கிம், தெலுங்கானா, தமிழ்நாடு, ஸோ எல்லா ஸ்டேட்ஸோட லேக்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, முடிஞ்ச ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லேக்ஸ் எல்லாமே நான் வந்து ஷோ பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் அப்போ லைட்டாக வந்து படிச்சுட்டு போங்க. ஓகே, ஓகே, அதே போல் வேர்ல்டில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் லேக்ஸ், எப்படி இந்தியாவில் வந்து லேக்ஸ் வந்து இருக்கோ அதே போல் உலகத்தில் வந்து சில இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா லேக் பைக்கால், லேக் பைக்கால் வந்து எங்க இருக்கு, ரஷ்யால வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லேக் பைக்கால். அண்ட் நெக்ஸ்ட் வந்து போனா லேக் சுப்பீரியர். ஓகே, ஸோ இது வந்து எங்க இருக்குன்னா நார்த் அமெரிக்கால வந்து இருக்கு, லேக் சுப்பீரியர். அதே போல வந்து லேக் ஹுரான், இதுவும் வந்து நார்த் அமெரிக்கா. நெக்ஸ்ட் வந்து லேக் தங்கன்யிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து எங்க இருக்குன்னா புஜும்புரா, கிகோமா அண்ட் கலிமி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க காஸ்பியன் சி, இதுதான் வந்து உலகத்தோட லார்ஜஸ்ட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காஸ்பியன் சி என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்து பார்டர் ஷேர் பண்ணதுன்னா ரஷ்யா, ஈரான், அசர்பைஜான், கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், டர்க்கி, ஜார்ஜியா, அர்மேனியா. ஸோ இந்த காஸ்பியன் சியை சுற்றி வந்து பாருங்க இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து லேக் மலாவி வந்து ஆப்ரிக்கா, அதே போல் கிரேட் பியர் லேக், லேக் மிச்சிகன். ஓகே, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கிரேட் ஸ்லேவ் லேக். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து வேர்ல்டில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் லேக்ஸ், இதுவும் கேட்கலாம் கண்டிப்பாக. ஜென்ரல் இதில் வந்து பாருங்க கரண்ட் ஈவெண்ட்ஸில் வேர்ல்டில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் லேக்ஸை பற்றி வந்து கேட்கலாம். அதே போல் வந்து கிரேட்டர் லேக், லேக் விக்டோரியா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து எங்க இருக்குன்னா ஈஸ்ட் ஆப்ரிக்கால வந்து இருக்கு, லேக் விக்டோரியா. அண்ட் லேக் டிட்டிகா, இது வந்து எங்க இருக்குன்னா சவுத் அமெரிக்கால வந்து இருக்கு. ஓகே, லேக் டிட்டிகா. அதே போல வந்து லேக் எரி நார்த் அமெரிக்கா, அரல்சி வந்து பாத்தீங்கன்னா கஜகஸ்தான். ஓகே, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் இன் தி வேர்ல்டு. ஓகே, அண்ட் டெட்சி, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெட்சி வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல், ஜோர்டன், பாலஸ்டீன். அதே போல வந்து லேக் அன்டாரியோ, இது எங்க இருக்குன்னா நார்த் அமெரிக்கால வந்து இருக்கு, லேக் அன்டாரியோ. ஸோ அதே போல லேக்ஸ் ஆஃப் வுட்ஸ், இதுவும் வந்து நார்த் அமெரிக்கா. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க, கேட்கலாம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பட் இதில் இருக்க டேட்டாஸ், அந்த கிலோமீட்டர்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அந்த லேக் வந்து எங்கே இருக்கு, ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து படித்தா போதும். ஓகே, ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பல கொஷின்ஸ் வந்து இருக்கு, சில கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், விச் இஸ் தி லார்ஜஸ்ட் லேக் இன் தி வேர்ல்டு, லேக் சுப்பீரியர், டால் லேக், காஸ்பியன் சி, உலார் லேக். ஆன்சர் போடலாம் பாருங்க, விச் இஸ் தி லார்ஜஸ்ட் லேக் இன் தி வேர்ல்டு. விச் இஸ் தி லார்ஜஸ்ட் லேக் இன் தி வேர்ல்டு, லேக் சுப்பீரியர், டால் லேக், காஸ்பியன் சி, உலார் லேக். விச் இஸ் தி லார்ஜஸ்ட் லேக் இன் தி வேர்ல்டு, லேக் சுப்பீரியர், டால் லேக், காஸ்பியன் சி, உலார் லேக். வெல்கம் சுரேஷ், வெல்கம் ஃப்ரம் வெல்கம். ஸோ ஆன்சர் போடலாம் பாருங்க, லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆன்சர் போடலாம், நிறைய யாராவது லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களோ ஆன்சர் போடுங்க. ஸோ அதே போல் மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க வீடியோ. ஓகேவா, விச் இஸ் தி லார்ஜஸ்ட் லேக் இன் தி வேர்ல்டு, லேக் சுப்பீரியர்,
டால் லேக், காஸ்பியன் சி, உலார் லேக். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, காஸ்பியன் சி. இப்போ தான் பார்த்தோம்ல வேர்ல்டு லார்ஜஸ்ட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, காஸ்பியன் சி. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ லார்ஜஸ்ட் லேக் இன் தி வேர்ல்டு, ஸோ காஸ்பியன் சி. அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிட்டத்தட்ட வந்து 371,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே, அண்ட் அதோட டெப்த் வந்து 1025 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து பார்த்தா லேக் சுப்பீரியர், தேர்டு வந்து லேக் விக்டோரியா, ஃபோர்த் வந்து லேக் ஹுரான், அண்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தா லேக் மிச்சிகன். ஓகே, இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் காஸ்பியன் சி, அதுக்கப்புறம் லேக் சுப்பீரியர், லேக் விக்டோரியா, லேக் ஹுரான் அண்ட் லேக் மிச்சிகன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட், விச் இஸ் தி லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் தி வேர்ல்டு. ஸோ உலகத்தில் இருக்கிற எந்த லேக் வந்து லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்? லேக் சுப்பீரியர், டால் லேக், காஸ்பியன் சி, உலார் லேக். ஆன்சர் ஈஸி பாருங்க. விச் இஸ் தி லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் தி வேர்ல்டு? லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் எது? விச் இஸ் தி லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் தி வேர்ல்டு? லேக் சுப்பீரியர், டால் லேக், காஸ்பியன் சி, நெக்ஸ்ட் வந்து உலார் லேக். ஆன்சர் ஆன்சர் போடலாம் பாருங்க. லைவ் பார்க்குறவங்க ஆன்சர் போடுங்க, சரியா? லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க ஆன்சர் போடுங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, லேக் சுப்பீரியர். ஸோ லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் தி வேர்ல்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா லேக் சுப்பீரியர் தான் வந்து உலகத்திலேயே வந்து லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். சரியா, சூப்பர். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கிரேட் லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நார்த் அமெரிக்காவில் வந்து ஒரு 5 லேக்கை வந்து கிரேட் லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன லேக்ஸ்னா லேக் சுப்பீரியர், லேக் மிச்சிகன், லேக் ஹுரான், லேக் அண்டாரியோ அண்ட் லேக் எரி. ஓகே, த கிரேட் லேக்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா ஆர் எ சீரீஸ் ஆஃப் இன்டர் கனெக்டட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் விச் கனெக்ட்ஸ் டு தி அட்லாண்டிக் ஓஷன் த்ரூ செயின்ட் லாரன்ஸ் சீவே. ஸோ என்னென்னா சுப்பீரியர், மிச்சிகன், ஹுரான், எரி, அண்டாரியோ. ஓகே, ஸோ இதை வந்து இன் ஆர்டர் ஆஃப் வெஸ்ட் டு ஈஸ்ட், அதாவது மேற்குலேருந்து கிழக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சுப்பீரியர், ஹுரான், மிச்சிகன், எரி, அண்டாரியோ, இதை வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஓகே, இது அரேஞ்ச் பண்ணது வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட், அதாவது மேற்குலேருந்து கிழக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சுப்பீரியர், மிச்சிகன், உரான், எரி, அண்டாரியோ. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்கிறதுலே லார்ஜஸ்ட், இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வந்து பார்த்தா சுப்பீரியர், அதுக்கப்புறம் ஹுரான், அதுக்கப்புறம் மிச்சிகன், அதுக்கப்புறம் எரி, அதுக்கு கடைசியாக வந்து பார்த்தா அண்டாரியோ. ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். அண்ட் லேக் சுப்பீரியர் இஸ் தி லார்ஜஸ்ட் கான்டினென்டல் லேக் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பை ஏரியா. அண்ட் லேக் மிச்சிகன் இஸ் தி லார்ஜஸ்ட் லேக் தட் இஸ் என்டையர்லி வித் இன் தி ஒன் கண்ட்ரி. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் வேர்ல்டில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன், இதில் மேப்பில் வந்து இருக்கு. ஸோ மேப்லேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அமெரிக்காவில் இருக்கிற அந்த 5 லேக்ஸ் என்னென்னது, இந்த கிரேட் லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த 5 லேக்ஸ் வந்து வருது. அதை தவிர்த்து வந்து லேக் வினிபெக், அதே போல் கிரேட் பியர் லேக், கிரேட் ஸ்லேவ் லேக், லேக் அத்தபாஸ்கா, அதே போல் கிரேட் சால்ட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எங்கே இருக்கு? நார்த் அமெரிக்காவில் வந்து இருக்கு. ஓகே, அதே போல் அப்படியே சவுத் அமெரிக்கா வந்து வந்தீங்கன்னா லேக் டிட்டிகா வந்து இருக்கு. ஓகே, சவுத் அமெரிக்காவில் வந்து என்ன இருக்கு? லேக் டிட்டிகா வந்து இருக்கு. ஓகே, அப்படியே ஏஷியா வந்து வந்தீங்கன்னா லேக் பைக்கால் ரஷ்யாவில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லேக் பால்காஷ். ஓகே, அதே போல் வந்து லேக் லடோகா, காஸ்பியன் சி அண்ட் லேக் வர்னர். ஓகே, அடுத்து அரல்சி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஆப்ரிக்கா வந்து வந்தீங்கன்னா லேக் சாது, நெக்ஸ்ட் லேக் நியாசா, நெக்ஸ்ட் லேக் தங்கன்கியாக்கா, நெக்ஸ்ட் லேக் விக்டோரியா, லேக் தானா அண்ட் லேக் டுர்கானா. ஸோ இது எல்லாமே எங்க இருக்குன்னா ஆப்ரிக்காவில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் லேக். ஸோ நார்த் அமெரிக்காவில் என்னென்ன லேக்ஸ், சவுத் அமெரிக்காவில் என்னென்ன லேக்ஸ், நெக்ஸ்ட் ஏஷியாவில் என்னென்ன லேக்ஸ் வந்து இருக்கு, அண்ட் ஆப்ரிக்காவில் என்னென்ன லேக்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த மேப் அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே ரிவிஷனுக்கு வந்து வச்சுக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் லேக் பைக்கால் வந்து எங்க இருக்கு? கஜகஸ்தான், ரஷ்யா, யூஎஸ், அங்கோலா. ஆன்சர் இப்பதான் பார்த்தோம். லேக் பைக்கால், லேக் பைக்கால் இஸ் லொகேட்டட் இன் கஜகஸ்தான், ரஷ்யா, யூஎஸ், அங்கோலா. லேக் பைக்கால் இஸ் லொகேட்டட் இன் கஜகஸ்தான், ரஷ்யா, யூஎஸ், அங்கோலா. ஈஸி பாருங்க, இப்பதான் பார்த்தோம் லேக் பைக்கால், இப்பதானே பார்த்தோம். ஆன்சர் போடலாம் பாருங்க.
இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் லேக் பைக்கால் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்க ஆன்சர் போடலாம் பாருங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ரஷ்யா. இப்பதான் பார்த்தோம் லேக் பைக்கால் வந்து எங்க இருக்கு, ரஷ்யால வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து டீப்பஸ்ட் லேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ ரஷ்யால இருக்க சைபீரியால வந்து இருக்கு டீப்பஸ்ட் லேக் இன் தி வேர்ல்டு. இதோட ஆழம் வந்து பாத்தீங்கன்னா 1637 மீட்டர். ஓகே, அண்ட் இட் இஸ் தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் லேக் பை வால்யூம் அண்ட் இட் இஸ் தி செகண்ட் லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உலகத்திலேயே வந்து இரண்டாவது நீளமான லேக் வந்து இந்த லேக் பைக்கால் தானா. ஓகே, அண்ட் ஆல்சோ டீப்பஸ்ட் லேக் கேட்கலாம், இருக்கலயே வந்து ரொம்ப டீப்பஸ்ட் லேக் வந்து எதுனா லேக் பைக்கால் தான் வந்து டீப்பஸ்ட் லேக் இன் தி வேர்ல்டு. நெக்ஸ்ட், லேக் அண்டாரியோ இஸ் லொகேட்டட் இன், லேக் அண்டாரியோ வந்து எங்க இருக்கு, ரஷ்யா, ஈரான், யூஎஸ் கனடா, யூஎஸ் மெக்சிகோ, இஸ்ரேல், ஜோர்டான். லேக் அண்டாரியோ வந்து எங்க இருக்கு, அண்டாரியோ இப்பதான் பார்த்தோம். லேக் அண்டாரியோ இஸ் லொகேட்டட் இன் ரஷ்யா, ஈரான், யூஎஸ் கனடா, யூஎஸ் மெக்சிகோ, இஸ்ரேல், ஜோர்டான். ஈஸி சிம்பிள் ஆன்சர் போடலாம். லேக் அண்டாரியோ ரஷ்யா, ஈரானா, யூஎஸ் கனடா, யூஎஸ் மெக்சிகோ, இஸ்ரேல், ஜோர்டான். லேக் அண்டாரியோ எங்க இருக்கு? ஆன்சர் இப்பதானே பார்த்தோம், லேக் அண்டாரியோ பார்த்தோமே, அந்த மேப்ல கூட நான் சொன்னேன் லேக் அண்டாரியோ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா, யூஎஸ் கனடா. யூஎஸ் கனடா, லேக் அண்டாரியோ வந்து எங்க இருக்கு, யூஎஸ் கனடா பார்டர்ல தான் வந்து லேக் அண்டாரியோ வந்து இருக்கு. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தோம்னா அந்த கிரேட் லேக்ஸ்னு பார்த்தோமே, ஒரு அஞ்சு லேக் நான் வந்து சொன்னேனே, அதுல அண்டாரியோ நான் வந்து பார்த்தோமே. ஓகே, யூஎஸ் கனடா. நெக்ஸ்ட், உர்மியா இஸ் த நேம் ஆஃப் தி லேக் லொகேட்டட் இன் தி, உர்மியா லேக் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, ஈரான், சைனா, இந்தியா, ஸ்ரீலங்கா. உர்மியா இஸ் த நேம் ஆஃப் எ லேக் லொகேட்டட் இன் தி ஈரான், சைனா, இந்தியா, ஸ்ரீலங்கா. எங்க இருக்கு உர்மியா லேக்? ஈஸி, உர்மியா லேக் எங்க இருக்கு? உர்மியா இஸ் அ நேம் ஆஃப் லேக் லொகேட்டட் இன் ஈரான், சைனா, இந்தியா, ஸ்ரீலங்கா. எங்க இருக்கு உர்மியா லேக் வந்து எங்க இருக்கு? உர்மியா லேக் எங்க இருக்கு, ஈரான்ல இருக்கா, சைனாவா, இந்தியாவா, இல்ல ஸ்ரீலங்காவா? ஆன்சர் போடலாம் பாருங்க. லைவ் யார் யாரெல்லாம் லைவ் பாக்குறீங்களோ ஜஸ்ட் உங்களோட ஆன்சர்ஸ் சாட்ல வந்து போடுங்க. சரியா, நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ யார் யாரெல்லாம் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களோ, ஸோ இந்த ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் போடலாம். பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக போடுறீங்கன்னு பார்க்கலாம், ஆன்சர் போடலாம். எனி ஒன் யாராச்சும் போடுறீங்களா இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் போடுறீங்களா? ஓகே, ஒருத்தர் மட்டும் போட்டிருக்கீங்க, கோபிசங்கர் போட்டிருக்காங்க. வேற யாராச்சும் போடுறீங்களா ஆன்சர்? எனி ஒன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த உர்மியா லேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே இருக்கு, ஈரான்ல இருக்கா, சைனாவா, இந்தியாவா, ஸ்ரீலங்காவா? எனி ஒன் வேற யாராச்சும் ஆன்சர் பண்றீங்களா? வெல்கம் சக்தி ராஜா, வெல்கம் ரங்கராஜன், வெல்கம் வெல்கம். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா, ஈரான்ல வந்து இருக்கு. இந்த உர்மியா லேக் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரான்ல வந்து இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், லேக் டிட்டிகா. லேக் டிட்டிகா வந்து லேக் வந்து எங்க இருக்கு, உகாண்டா, கனடா, பொலிவியா, ஜிம்பாவே? ஆன்சர் வெல்கம் அபிஷேக், வெல்கம் வெல்கம். ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் கோபிசங்கர், சக்தி ராஜா, ரங்கராஜன், அபிஷேக். ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஆன்சர் போடலாம் பாருங்க. லேக் டிட்டிகா வந்து எங்க இருக்கு, உகாண்டா, கனடா, பொலிவியா, ஜிம்பாவே? லேக் டிட்டிகா வந்து எங்க இருக்கு, உகாண்டாவா, கனடாவா, பொலிவியாவா, இல்ல ஜிம்பாவேவா? லேக் டிட்டிகா எந்த கண்ட்ரி? லேக் டிட்டிகா இஸ் லொகேட்டட் இன் உகாண்டா, கனடா, பொலிவியா, ஜிம்பாவே, எந்த கண்ட்ரி? ஈஸி பார்த்தோம்ல, லேக் டிட்டிகா வந்து எந்த ரீஜன் பார்த்தோம், மேப்ல கூட காமிச்சேன் நான். ஆன்சர் சூப்பர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன்
சி பொலிவியா. ஓகே, ஸோ லேக் டிட்டிகா வந்து சவுத் அமெரிக்காவில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அண்ட் எங்கே இருக்குன்னா பொலிவியாவில் வந்து இருக்கு. ஓகேயா? சரி, ஓகே. ஸோ கொஷின்ஸ் வந்து முடிச்சுப்போம். அண்ட் ஸோ லாஸ்ட் டூ கிளாஸஸ் நம்ம வந்து எதை பற்றி வந்து பார்த்துருக்கோம்னா லேக்ஸை பற்றி தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்தியாவில் அண்ட் உலகத்தில் இருக்க சில இம்பார்ட்டன்ட் லேக்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் இது வந்து பார்ட் டூ. ஓகே, ஸோ நேத்தே நம்ம வந்து சில கொஷின்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இன்கேஸ் எஸ்டர்டே கிளாஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ அந்த கிளாஸையும் போய் பாருங்கள். ஜஸ்ட் நம்மளோட யூடியூப்ல போனீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்லேயே வந்து இருக்கும். ஓகே, என்னோட கிளாஸஸ் எல்லாமே வந்து இருக்கும். அஜய் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் போயிட்டு வந்து என்னோட ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ அன் அகாடமியே வந்து நிறைய கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நிறைய பேட்ச் கோர்சஸ் நிறைய இண்டிவிஜுவல் கோர்சஸ் ஃபார் குரூப் டூ பிலிம்ஸ், அதே போல் குரூப் ஒன் மெயின்ஸ்க்காக, அதே போல் குரூப் ஃபோர் பிலிம்ஸ்க்காக ஸோ நிறைய கோர்சஸ் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து என்ரோல் பண்ணியிருப்பீங்க, அன் அகாடமி ப்ளஸ்ல வந்து என்ரோல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்கேஸ் யாராச்சும் வந்து என்ரோல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் வந்து ரெஃபரல் கோட் வந்து பயன்படுத்துங்க. ஓகே, ஸோ அஜய் குமார் லைவ் கீழே போயிட்டு இருக்கு பாருங்க, ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ரெஃபரல் கோட் வந்து மறக்காம வந்து பயன்படுத்துங்க. அண்ட் நிறைய டெஸ்ட் சீரீஸும் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏதாச்சும் டெஸ்ட் சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் சீரீஸ் எவ்ரி சாட்டர்டே 2 PM வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது ஒன்லி ஃபார் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ வர 14th மார்ச் அண்ட் 28th மார்ச் வந்து ஒரு ரெண்டு மார்க் டெஸ்ட் வந்து அன் அகாடமியில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் இந்த மார்க் டெஸ்ட் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இது வந்து அட்டன் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான லிங்க் வந்து நம்மளோட அன் அகாடமி டெலிகிராம் குரூப் வந்து இருக்கு. ஸோ அதிலே நீங்கள் வந்து இதுக்கான லிங்க் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் போயிட்டு வந்து என்ரோல் வந்து பண்ணிக்கோங்க. டூ கொஷின்ஸ் ஐ ஆன்சர் த டூ குரூப். சூப்பர் சூப்பர் அபிஷேக், சூப்பர் அபிஷேக். ஸோ யார் யாரெல்லாம் லேட்டாக ஜாயின் பண்ணீங்களோ ஜஸ்ட்டு போய் பார்த்துருங்க, சரியா? ஜஸ்ட் வந்து பின்னாடி போய் வந்து பார்த்துருங்க, ஓகேவா? அண்ட் நாளைக்கும் நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து கிளாஸ் கிடையாது, இதோட நாளன்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு கிளாஸ் கிடையாது, நாளன்னைக்கு ஒரு கிளாஸ் வந்து இருக்கு. ஸோ நாளன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் ப்ரொஃபைல் லிங்க் வந்து இருக்கு. ஓகே, ஸோ அதுலேயே நீங்கள் போயிட்டு என்னோட ப்ரொஃபைலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதிலேயே எனக்கு நீங்கள் சேட் வந்து பண்ணலாம், ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் கிளாஸஸ் வந்து வேணும்னா. ஸோ நீங்கள் அதிலே வந்து சேட் வந்து பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்காக வந்து நான் ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து ப்ளஸ்ல வந்து இருக்கு, வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் வந்து ப்ளஸ் ஃபீச்சர்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா ப்ளஸ்ல ஜாயின் பண்றதுக்கான மெயின் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேட்டர்ஸ் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 30-40+ எஜுகேட்டர்ஸ் வந்து நம்ம அன் அகாடமி பிளாட்ஃபார்ம்ல வந்து இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் உங்களுக்கு வந்து பண்ணா ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷன் வந்து கிடைக்கும். சிலபஸ் கவர் பண்ற மாதிரி வந்து பண்ணா ஒரு கம்ப்ளீட் ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம பிளஸ் பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்குது. அண்ட் ஆல்சோ நீங்க அந்த கன்சர்ன்ட் எஜுகேட்டர்ஸ் கிட்ட டைரக்டா நீங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் நிறைய பேர் வந்து ஃப்ரெஷர்ஸா வந்து இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இனிஷியலா ஒரு டவுட் வந்து வரும், எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது, எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாரிபிகேஷன் வந்து தேவைப்படும், ஒரு கைடன்ஸ் வந்து தேவைப்படும். ஓகே, அந்த கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா அன் அகாடமி பிளாட்ஃபார்ம்ல வந்து கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அதாவது ஒரு 2 அட்டம்ஸ் 3 அட்டம்ஸ் கொடுத்துருப்பீங்க, பட் எப்படி எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக்ஸ் சில டிப்ஸ்லாம் வந்து தெரியாமல் வந்து இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேட்டர்ஸ் உள்ளே வந்து இருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற டிப்ஸ் ட்ரிக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன்படும். ஓகே, அண்ட் இது எல்லாமே நீங்கள் ப்ளஸில் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட டேரெக்டாக வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ணும்போது தான் அவங்களும் உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ டெஸ்ட் சீரீஸ். ஓகே, டெஸ்ட் சீரீஸும் உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, வீக்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கு, ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து பண்ண போயிட்டு இருக்கு. அண்ட் இதுல வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அளவில் வந்து பண்ணா உங்களோட ரேங்கிங்கை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம எந்த அளவில் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேங்கிங்கும் வந்து பண்ணா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, அண்ட் என்ன மெயின் அட்வான்டேஜ், கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கவர் பண்ணி தராங்க. அண்ட் பேட்ச் கோர்சஸ் நிறைய பேட்ச் கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் அன்லிமிட்டெட் PDF அண்ட் நோட்ஸ், அதாவது ஒவ்வொரு கிளாஸ்க்கான PDF நோட்ஸ் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளஸ் பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கன்சர்ன் எஜுகேட்டர்ஸ் கிட்ட உங்களோட தேவையான டவுட்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, இது எல்லாமே நம்மளோட ப்ளஸ்ல வந்து அவைலபிளாக வந்து இருக்கு. பட் ஃப்ரீ கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் அப்ரோச் தான் வந்து இருக்கு, ஒரு கம்ப்ளீட் கவரேஜ் வந்து பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்காது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் நான் வந்து ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், என்னென்ன அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் நம்ம ப்ளஸ்ல வந்து இருக்கு. ஸோ பாருங்க, இனிஷியலாக இன்கேஸ் வந்து வரவங்க 1 மந்த் ஆர் 3 மந்த் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபர்தராக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 6 மந்த் அண்ட் 12 மந்த்துக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் வந்து அன் அகாடமி ஹெல்ப் அதுலேயே நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதிலேயே உங்களுக்கு தேவையான கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க, சரியா? ஸோ இதே போல் அடுத்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.